இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்க போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான பலன்களை பெற முடியும் எந்த ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் அதில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் புதிய வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கும் சாதகமானதாக அமையும் உங்களின் புதிய திட்டங்களுக்கு நல்ல பலன்கள் பெற முடியும் மன நிம்மதி கிடைக்கும் பெயர் புகழ் பெற்றிடலாம் கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் என்றாலும் உங்களின் கடின உழைப்பு உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் சிறிய அளவிலான குடும்ப பிரச்சினைகள் வந்து நீங்கும் வாழ்க்கை துணையுடன் எதிர் எதிர் கருத்துகளால் சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் வேலையில் முன்னேற்றம் லாபம் இருக்கும் என்பதால் பொருளாதார நிலை மேம்படும் நீங்கள் விரும்பிய சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும் வேலை புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பனிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் வரும் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம் பொழுதுபோக்குகளை குறைத்து கொள்வது நல்லது ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் போது கூர்ந்து கவனிக்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவார்கள் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் இந்த மாதம் அறிவு திறன் அதிகரிக்கும் சாதுர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைகளில் ஆர்வம் பிறக்கும் வீண் ஆசைகள் தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது சில விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உழைக்க வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமையுடன் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும் அரசியல் துறையினர் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் செலவு அதிகரிக்கும் சாதகமான பலன் வரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும் செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தில் குதூகலமான சுப நிகழ்வுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வந்தவாசம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகலாம் பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் நிலை உயரும் அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலை மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் மாணவர்களுக்கு மற்றவர்களுடன் பழகும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது நவம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு மூணு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பதினெட்டு நவம்பர் மாதத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி தெம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது நன்றி வணக்கம்